வணக்கம் நண்பர்களே, இது வந்து ஓபராய் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது வந்து பெங்களூரில் இருக்கிறது. ஸோ பெங்களூரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரோடுக்கிட்ட. ஸோ இது நான் உள்ளே போய் பார்த்தேன். ஸோ ரொம்ப லக்ஸரி, அதாவது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இங்கே பெரிய பெரிய விஐபிங்க வர்றது இந்த இடத்துல. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாரி இதில் ரூமுக்குமே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மோர் தென் ஒரு 25லேருந்து 30 வரலையும் இருக்குது ரூமுடைய ப்ரைஸு. ஸோ வீக்கெண்ட் டேஸ் இல்லாத அப்போ, வீக்கெண்ட் டேஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 22,000 ஆகுது ரூமு 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து ஃபெசிலிட்டி எல்லாம் நிறையா தராங்க, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, ஃபுட்டு, லஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சாதாரணமாக ரூம் புக் பண்ணால் கூட ஒரு 19,000 ஆகுது, அதாவது 19,000 ரூபா ஆகுது. ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000க்குள்ளே வந்துடும். ஸோ மோர் தென் ஒரு 25,000 நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, இவ்வளோ பெரிய லக்ஸரியான ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அதேமாரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பெரிய பெரிய லக்ஸரிக்காரங்க தான் வராங்கன்னு நினைக்காதீங்க, பெரிய பெரிய பணக்காரங்க தான் வருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். உள்ளே எல்லாருக்கும் அலவன்ஸ் இருக்குது. ஸோ சில இங்கிலீஷுங்க பேசணும், அப்புறம் தமிழுங்க பேசினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ரூமில் தங்கி இருக்கிற மாதிரினா இருக்கலாம் இந்த ஹோட்டலில். இது வந்து பெங்களூர் ஒன் ஆஃப் த மெயின் சிட்டிக்கு உள்ளே இருக்குது இது. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெசிலிட்டிங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாரி போர்டு மீட்டிங்கு அதுக்கு தனியாக இருக்குது. அதேமாரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ரூம் ஃபெசிலிட்டி செப்பரேட்டு. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு சும்மா லக்ஸரி க்ளீன், அதாவது வந்து சுகாதாரமாக இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் எங்கள் பாஸும் வருவாப்பில். ஸோ அதனால் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவிடுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா பணக்காரங்கன்றது மட்டும் அதை தவிர்த்துட்டு நீங்களும் வரலாம், மிடில் கிளாஸும் வரலாம், வந்து என்ஜாய் பண்ணலாம். சும்மா லக்ஸுரியாக இருக்குது, வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே தான் கார்லாம் நிற்க வைப்பாங்க, அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவாங்க. ஓபராய் ஹோட்டலுன்ட்டு பேர். ஸோ இங்கே தான் வருவாங்க. இதெல்லாம் இதை தான் இந்த சைடு இந்த இங்கே தான் பார்க்கிங் பண்ணுவாங்க. இங்கே வேலட் பார்க்கிங் எல்லாம் இருக்குது, வந்து வெளியே கொண்டுட்டு போயிடுவாங்க, அவங்களே பார்க் பண்ணி திரும்பி கார் கொடுப்பாங்க. அதேமாரி அவுட்லுக்கு காட்டுறேன் பாருங்கள், பில்டிங்கு நைட்டில் எவ்வளோ க்ளீனாக தெரியும் பாருங்கள், சும்மா பார்க்குறதுக்கு லக்ஸுரியாக இருக்கும். ஸோ இது பெங்களூரில் கார்னர் ஹோட்டலு. ஸோ சர்க்கிள் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள். அதாவது மிட்நைட்டில் போட்டால் எப்படி தெரியுது பாருங்கள், எவ்வளோ லக்ஸுரியான அப்பார்ட்மெண்ட் ஹோட்டல் இது, ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நைட்டில் பார்க்குறது எவ்வளோ க்ளீனாக இருக்கு. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.